தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுநர் குறித்து எழுதிய கடிதத்தை பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இன்றைக்கு இந்திய நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் இடையூறு செய்கிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் தமிழ்நாட்டிலே நாங்கள் இணக்கமாக நடந்து கொள்கிறோம். எங்கள் முதலமைச்சர் அவரிடம் மிகுந்த நாகரிகத்துடனும் கண்ணியத்துடனும் பழகுகிறார். ஆனால் இந்த அரசுக்கு இடையூறு செய்வதில் அவர் எல்லையற்று எல்லை மீறி செல்லுகிற போது இதற்கு ஒரே வழி, வேறு மாதிரி வழிகளை நாட முடியாது, இவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது. இதெல்லாம் அரசியல் சட்டம் தந்திருக்கிற பாதுகாப்பு. ஒன்றே ஒன்று குடியரசுத் தலைவரிடம் செல்வதுதான். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறவர் ஆளுநர் என்கிற நிலையிலே குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து கடிதம் எழுதியிருப்பது வரவேற்கத்தகுந்தது. குடியரசுத் தலைவரும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. ஆளுநரை பொறுத்தவரை அரசியல் சட்டப்படி இயங்குவதால் எந்த மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு மசோதாக்கள் வந்து ஒரு மக்கள் நலன் கருதி ஏற்றப்படுகிற மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஒரு ஆளுநருடைய கடமை. அதிலே வந்து எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு எதிர்கட்சிகளை பழி வாங்கணும், எதிர்கட்சி சிறுமைப்படுத்தணும், உதாரணத்துக்கு கூட்டுறவு சங்கங்கள் அதெல்லாம் வந்து 5 வருஷம் அதுக்கு 3 வருஷம் சொல்லிட்டு அதை ஒரு மசோதா அனுப்பி வச்சாங்க. அதுக்கு எப்படி வந்து உங்களுடைய கால் புரட்சி காரணமாக ஆளுநர் ஒத்து வருவாரு? குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி ஆளுநர் குறித்து புகார் கோருவதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் தன்னுடைய எதிர்ப்பை அவர் பதிவு செய்கிறார். இந்த எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநரின் செயலுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஒரு ஆவணமாக பார்க்கலாம். மற்றபடி ஆளுநர் ரவிக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பை முதல்வர் செய்திருக்கிறார் என்று வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இந்தந்த இடத்துல ஆளுநர் வந்து வரம்புகளை மீறி இருக்கிறார், வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறார். ஆளுநருடைய செயல்பாடு அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இல்லை அப்படின்ற பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி அந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கு. அது பொதுவெளியில அந்த கடிதம் என்பது வைக்கப்பட்டிருக்கு. இனியும் இந்த ஆளுநர் இங்க தொடர்ந்தால் அது நிர்வாக ரீதியாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதான் மறைமுகமா அவங்க வந்து சொல்லி இருக்காங்க. இப்ப ஜனாதிபதி அதை முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா ஜனாதிபதி கிட்ட முதல் முறையாக அவங்க வந்து இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த காரணம், இனியும் இந்த ஆளுநர் இங்க தொடர்ந்தாருன்னா அது ரொம்ப பெரிய சிக்கல்ல போய் முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான மூவா இருக்கட்டும், நிர்வாக ரீதியான மூவா கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏற்கனவே அட்வொகேட்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க பிரசிடண்ட்டுக்கு. பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கையெழுத்து போட்டு இவர் சரி இல்லை அப்படின்ட்டு. ஆனா இவருடைய நடவடிக்கைகள் போறாமே ரவியினுடைய நடவடிக்கைகள் போறாமே ஆரம்பத்திலிருந்து ஒரு அசம்பிளியில இருக்கும் போது அதை பாய்காட் பண்றாருன்னா அதை விட அந்த தகுதி இல்லாமைக்கு என்ன நிவாரணம்? ஒன்னும் ரெண்டாவது எல்லா மசோதாவையும் அவரே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மசோதா வச்சிருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணதா அர்த்தம்ங்கிறாரு. அப்ப அதை முடிவு பண்றதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அதாவது ஒரு அரசுக்கு அட்வைஸ் பண்ணணும், அது அரசோட ஒத்து போகணும் ரெண்டு.